நான் ஆலாண்டு போகும்போதே என் வலையிலேயே ஒரு முரட்டு மீன் வெள்ளத்தை தாக்குற மாதிரியா இழுத்துட்டு போச்சு. ஒரு கால் மணி நேரம் வத்தை இழுத்துட்டு போகுது வெள்ளத்தை, அது அஞ்சு ஏறு அதுல கடலுக்கு போனாலும் நாங்களும் வத்தது வெள்ளம் தாழ்ந்துருன்னு நினைச்சோம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷ காலகட்டத்தில் மீன் பிடிக்கிற வீடியோ, துறைமுகத்தை பற்றின வீடியோ, அதுக்கப்புறம் மீன் சம்பந்தமான சமையல் வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோகள் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அந்த மீனவர்களோட வாழ்வியலை மட்டும் நம்ம வீடியோவாக பதிவு பண்ணி போடவே இல்லை. இந்த மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறது நம்மளோட நீண்ட நெடுங்கால விருப்பமாக இருந்துச்சு. அதனால சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம இந்த வீடியோவை பதிவு பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் ஒரு மீனவர் அவரோட வாழ்வியல் அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிற போறாங்க. இது வந்து நம்ம எழுதி வச்சு நம்மளும் கேள்விகள் கேட்கல, அவங்களும் வந்து யோசித்து பதில் சொல்லலை. நம்மளும் யதார்த்தமாக கேள்விகள் கேட்டோம், அவங்களும் யதார்த்தமாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். யூடியூப் சொந்தங்களுக்கு எம்ஜேவின் அன்பு வணக்கங்கள். என் பேரு சுப்ளியாசு, நான் கடலுக்கு 14 வயசுல போனேன். சரி, எனக்கு 50 வயசாச்சு. சரி, நாங்க நண்டோட தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த வத்த தொழிலுக்கு போறீங்கல்ல, காலையில எத்தனை மணிக்கு தொழில் கிளம்புவீங்க, எத்தனை மணிக்கு கரையை வருவீங்க, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் தொழில் பார்ப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க. வாரத்துக்கும் எங்களுக்கு ஒரு நாள், லாஞ்சிக்காரர்களுக்கு ஒரு நாள், லாஞ்சிக்காரர்களுக்கு 3 நாள், வத்தக்காரர்களுக்கு 4 நாள். காலையில் ஒரு 5 மணிக்கு போவோம், ஒரு 7 மணிக்கு வந்துடுவோம் வத்தையெல்லாம். வல்லம்னா சாயங்காலம் போயிட்டு நைட்டு வந்துடும். நாங்கள் ஏன்னா வத்தையை வந்து கரப்புறம் விட்டுருக்கோம், வல்லங்கூரம் விலங்க விட்டுருக்கோம். இப்போ இந்த கடலில் இந்த பனை மீன்லாம் சொல்கிறோம்ல, ஓங்கி பனை மீன், இந்த மாதிரி நீங்கள் இந்த நண்டு வலை பிடிக்க போகும்போது அந்த மாதிரி மீன்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். ஏன் நான் ஆலாண்டு போகும்போதே என் வலையிலேயே ஒரு முரட்டு மீன் வளர்த்து தாக்குற மாதிரியா இழுத்துட்டு போச்சு. இழுத்துட்டு போய் அதோட மடக்கி வச்சுட்டோம். மடக்கி வச்சு ஒரு கால் மணி நேரம் வத்தை இழுத்துட்டு போகுது வெள்ளத்தை, அதோட பிச்சுட்டு அத்துட்டு போயிட்டு வலையை. நாங்கள் வத்தது வெள்ளம் தாழ்ந்துருமோ நினைச்சோம். சரி, இது வலவியலைன்னா வெள்ளம் தாழ்ந்துருக்கும். 5 ஏறு அதுல கரையை. இப்போ நீங்க பாக்குறது இந்த சிறு தொழில் தானே, அந்த வத்த தொழில் தான் பாக்குறீங்க. இப்போ இந்த வத்த தொழில கரைய கடல் தொழில் பார்ப்பீங்களா, இல்லை விலங்க பார்ப்பீங்களா, எப்படி இதில் என்னென்ன வலைகள் பயன்படுத்துவீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இதில் சின்ன தொழிலில் வந்து எல்லா வலையும், பெரிய வளத்தில் இல்லாத தொழிலும் சின்ன வத்தையில் இருக்குது. கிழக்கா வலை, கலங்க வலை, ஒரு 10 கான் வலை இருக்குது சின்ன தொழிலில். இது வந்து 4-5 மைலும் சுரம் மட்டும் போவோம் நாங்கள் இந்த வத்தையில், அதுக்கு மேலே போக முடியாது. பெரிய அந்த வளத்தில் ஒரு 20 லிட்டர் டீசல் ஓடுச்சுன்னா எங்களுக்கு 2-3 லிட்டர் தான் டீசல் ஓடும். ஆனால் சம்பாத்தியம் கம்மியாக வரும் அவ்வளோதான் இதில். இப்போ நீங்கள் வந்து லாஞ்சுக்கு போயிட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு இப்போ இந்த வத்தைக்கு மாறினீங்க, எதுவும் உங்களை மாற்றுச்சு? எனக்கு வத்த தொழில் தான் நல்லா தெரியுது, பெட்டராக தெரியும். லாஞ்சி தொழில் நம்மளுக்கு சாத்தியம் இல்லாத. ஆனால் உங்களுக்கு எல்லா தொழிலும் தெரியுமில்ல, வத்தைக்கு போயிருக்கீங்க, வள்ளத்துக்கு போயிருக்கீங்க, லாஞ்சிக்கு போயிருக்கீங்க, வெளிநாடுகளில் போய் கூட அந்த கூண்டு தொழில் பார்த்துருக்கீங்கல்ல. இப்போ இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் அந்த கூண்டு தொழில் பார்த்தீங்களா, அந்த கூண்டு தொழில் உங்களுக்கு வந்து அதில் உள்ள வேலைப்பாடு அதிகமாக தெரியுதா, இல்லை இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்க தொழிலோட வேலைப்பாடு அதிகமாக தெரியுதா, அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே கூண்டு தொழில் தான் வேலை அதிகமான வேலை. பகல் தான் வேலை, நைட் நல்லா தூங்கிடுவோம். விடிய ஒரு 5 மணிலேருந்து குடுப்போம், மறுபடி சாயங்காலம் 5-6 மணி 5 மணி குடிச்சு முடிஞ்சிடும். அதை விட ஒரு 6 மணிக்கு போய் நகரம் போடுவோம். நகரம் போட்டுட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதோட நைட் படுத்துடுவோம். நைட் படுத்துட்டு மறு காலையில் மறுபடியும் நகரத்தை திட்டு மறுபடியும் போய் குடிக்கணும். பகல் பூரா சரியான வேலை. சார், பணைய வச்சு பார்க்குற தொழில் இந்த கடல் தொழில், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் இந்த தொழில் பிடிச்சிருக்கு? ரொம்ப உப்பாட்டம் இப்பாட்டம் எல்லா பேருமே இந்த தொழில் தான் பார்த்து, வேறு தொழிலே தெரியாது. இங்கே பறவை சமுதாயத்தில் இந்த இதுதான் தொழில், வேறு தொழிலுக்கு போகமாட்டா யார். தலைமுறை தலைமுறைக்கும் இந்த தொழில் தான் எல்லா பேருமே பார்ப்போம். வேறு தொழில் எதுக்குமே தெரியாது, தெரியாதுன்னு இல்லை, தெரியும், ஆனால் யாருமே நிதுன்றது இல்லை.
உங்களுக்கு எத்தனை பசங்க? பசங்க இப்ப என்ன பண்றாங்க? பசங்க ரெண்டு பசங்க கடலுக்கு போறாங்க. மூணு பொம்பளை பிள்ளை. அந்த பசங்களையும் நீங்க படிக்க வைக்கல? படிச்சான் ஒருத்தன், ஆறு பிடிச்சான் ஒருத்தன், எட்டு பிடிச்சான். சரி, கடலுக்கு போயிட்டானுங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பசங்க வந்து படிச்சுட்டு வேறு வேறு வேலைக்கெல்லாம் போகிறாங்க. அதுக்கப்புறம் சிட்டி வாழ்க்கை இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. அந்த பசங்களை நீங்கள் பார்க்கும்போது நம்ம பசங்க கடலுக்கு போகிறாங்களே அப்படின்னு ஏதாவது வருத்தம் இருக்கா? இல்லை நம்ம சுய தொழிலை பண்ணுறோம், இன்னொருத்தன்கிட்ட போய் நம்ம கை கட்டி நம்ம நிற்கிறது இல்லை, அன்னன்னைக்கு நமக்கு உண்டான வருமானம் நம்மளோட சேர்ந்தது அப்படிங்கிறதுல நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம பிள்ளையே நம்ம தொழில் போகிறது தான் சந்தோஷம். அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு கையை கட்டி நின்று அவன் எதாட்டி சொல்லுவான், இது நம்ம தொழில் நம்ம பார்த்தோமா பார்க்கலையா, நிம்மதியாக இருக்கிறோம். இதில் பசங்களை நம்ம படிக்க வைக்கலையே அப்படின்னு என்னைக்காவது வருத்தப்பட்டது உண்டா? இவங்க இந்த தொழில் நம்ம பார்க்குற தொழிலை பார்த்தே கஷ்டப்படுறாங்களே, இவங்களாவது படித்து யாராவது தொழிலுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது என்றைக்காவது எண்ணம் வந்தது உண்டா? இல்லை இவங்க படிச்சிருக்கலாமே அப்படின்னு எண்ணம் வந்தது உண்டா? இதோட எண்ணம் வந்ததே இல்லை. காரணம் என்னக்குவான், இப்போ நேரம் எத்தனை பேர் படித்து வேலை இல்லாமல் அங்கிட்டு கிட்ட அலைஞ்சிக்கிட்டு தர்றாங்க. இது படிக்க வச்சு காசு செலவழிச்சு ஏன் இதை போட்டுக்கிட்டு இது ஒன்று என்ன வேணாம் சொல்லி இல்லை செலவழிக்கிறதுக்கு. நம்ம இப்போ செலவழிக்கிறோம், செலவழிச்சு பிரயோஜனம் இல்லாமல் எத்தனை பேர் அலையிறாங்க. இதே நம்ம ரேஞ்சில் இவ்வளோ செலவழிக்கணும், நம்ம தாங்க முடியுமா? காசு உள்ளவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, காசு இல்லாதவனுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் கடலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஞ்சிலே இல்லை வள்ளத்திலே போகும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி மீன் பிடிச்சிட்டு வரீங்களே, அந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு வரும்போது கடல் மேலே என்ன மாதிரி உணவுகள் நீங்கள் சாப்பிடுவீங்க? நம்ம கரையை சாப்பிட்ற சாப்பாடு தான் கடல் மீனே சாப்பிடுவோம். மீன் கிழமை சாப்பிடுவோம், காய்கறிலாம் சாப்பிடுவோம். மீன் இதனால் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடுவோம், துரிக்க. இப்போ நீங்கள் கடல் மேலே வலை வாங்கிட்டு இருக்கீங்க சரிங்களா? இப்போ கரையை ஓடணும், அதாவது இப்போ நைட் நேரமோ இல்லை விடிய காலமோ நீங்கள் வந்து கடல் மேலத்தில் வலை வாங்கிட்டு இருக்கீங்க, கரையை ஓடணும், அது ரொம்ப விலங்க கிடக்குங்க. இதுதான் கரை, இந்த ஏரியா இப்படி ஓடணும்னா நம்ம கரைப்புறம் போயிடலாம்னு எதை வச்சு கணிப்பீங்க? ஜிபிஎஸ்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜிபிஎஸ்ல அந்த வெள்ளி இருக்குல்ல, வெள்ளியை வச்சு ஒரு வெள்ளியை கணக்கு பண்ணிப்போம், அந்த வெள்ளியை கணக்கு பண்ணி ஓடி வரும், கரையை ஓடிடும், கரெக்டாக கரையை வந்துடும். வெள்ளினா நீங்கள் சொல்கிறது நட்சத்திரம், கரெக்டாக நட்சத்திரம், அந்த வெள்ளியை கரெக்டாக பண்ணிடுவோம். இப்போ அந்த ஒரு வெள்ளி மூன்றரைக்கு ஒரு வெள்ளி கிளம்பும், விடிவெள்ளி. ஆமாம், அந்த வெள்ளியை கணக்கு பண்ணி தான் சில பேர் வலையில போகிறது. அதுக்கு முன்னே இன்னொரு சாமத்தில் ஒரு வெள்ளி கிளம்பும், அது டயம் தெரியாதவர்களுக்கு சாமத்தில் தெரியும். நிறைய பேர் அந்த வெள்ளியை பார்த்து ஏமாந்துருவோம், விடி மூணு மூன்றே ஆகிட்டோம் வேணும். அப்படி வெள்ளியை கணக்கு பண்ணி இது தான் ஓடிடுறது. கடல் மேலே காற்றையும் இந்த கடலோட திசையும் கரெக்டாக கணிக்கிற இந்த அறிவு உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தான்? எங்கள் அறிவு வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இது தான். இந்த வெளியே போட்டு வந்தால் நம்ம கரைக்கு நேரம் போகலாம், இந்த வெளியே பார்த்து போனால் வேறு லட்சத்துக்கு போகணும்னு எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான் எங்களுக்கு பாடம். இப்போல்லாம் ஜிபிஎஸ் இருக்குது நமக்கு, அதாவது நம்ம வலை பாய்ச்சிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, இல்லை நம்ம வலை பாய்ச்சின வலையை பிடிக்கிறதுக்கும் சரி ஜிபிஎஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி சரியாக சொல்லணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜிபிஎஸ்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது எங்கேயுமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாய்ச்சின வலையை ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு எப்படி கரெக்டாக துல்லியமாக போய் இந்த இடத்துல தான் நான் பாய்ச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் அந்த காற்று மூலத்தை கனெக்ட் பண்ணி ஓடி ரொம்ப தூரத்துலலாம் பார்த்துருக்கோம், இதுக்காக சிங்கமாக சிங்கி வலையெல்லாம் பார்த்துருக்கோம். சிங்கி வலையெல்லாம் ஜிபிஎஸ் இல்லாத ரேட்டு தான், 4 நாள் 1 வாரம்லாம் கடந்திருக்கு. 1 வாரம் கடந்தாலும் கரெக்டாக அந்த காற்று மூலத்தை கரெக்டாக பண்ணி ஓடி கரெக்டாக அந்த கொடியிலேயே போய் கொடியே அவரார் கொடி அவரார் பிடிச்சிருவோம். இப்போ என் கொடி இழந்துச்சுன்னா என் கொடியை பிடிச்ச உடனே அடுத்தவங்களாம் இந்த இடத்துக்கிட்ட தான் பக்கத்தில் இழக்கணும் சொல்லிட்டு அவங்களும் கரெக்டாக அந்த கொடியிலேயே போய் பிடிச்சிருக்கு. இப்போ உள்ள தொழிலே சிபிஎஸ் இல்லைனா நிறைய பேர் கரையவே வர முடியாது. இப்போ சிபிஎஸ் பார்க்குறவங்க தான் கெட்டிக்காரன், இன்னும் சிபிஎஸ் பார்க்க தெரியாத ஆளுக்கு தான் கெட்டிக்கிற ஆளுக்கு. நம்ம ஊரில் இங்கே நீங்கள் தொழில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் இல்லைனாலும் விலங்க போய் தொழில் பார்த்துட்டு நம்ம கரையை ஓடி வரும்போது இந்த வெள்ளியை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து கரையை ஓடி வந்துடுவீங்க. இல்லை வந்து அங்கங்கே ஏதாவது கலங்கரை விளக்கங்கள் இருக்கும், அதை பார்த்து அந்த திசையை ஓரளவு கணிச்சுட்டு இங்கே வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சீங்கல்ல, அப்படி இருக்கும்போது இந்த முதன்முதலையாக நீங்கள் கடலுக்கு போயிருக்கும்போதும் சரி, இல்லை அதை போய் அந்த கொஞ்ச நாட்களில் கரையை ஓடி வரும்போதோ இல்லை தொழிலுக்கு நீங்கள் போயிட்டுருக்கும்போதோ கடல் மேலே சுற்றி எதுவும் இருக்காது இல்லை? இப்போ நம்ம ஊர்னா சொந்த ஊர்னால் உங்களுக்கு தெரியும், கடலை பற்றியும் தெரியும், கரையில் இங்கே இருக்கிற காற்றுகளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை செஞ்சப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? புதுசாக போயிருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஒரு கடலுக்கு போக போக
சரி நல்லா இதா நல்லா புடிச்சு போச்சு ஊரு இப்போ வெளிநாட்டுலயோ இல்ல இப்ப நம்ம நம்ம நாட்டுலயோ நீங்க கடலுக்கு போயிட்டு இருக்கீங்க நடுக்கடல்ல ஏதோ ஒரு காத்து வேகமா அடிக்குது சரியான காத்து அடிக்குது இல்ல மழை பெய்யுது அந்த டைம்ல நீங்க எப்படி சமாளிப்பீங்க அதை பத்தின இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அதை பத்தி சொல்லுங்க நான் கடலுக்கு போய் இதுவரை இந்த நிலையை சந்தித்தது கிடையாது இதுவரை ஆண்டவர் குறித்து நல்லா போயிட்டு நல்லா தான் இந்த காத்து கடலுக்கு இந்த சந்திப்பு சந்தித்தது சரித்திரமே கிடையாது காத்து உரத்தா ஓடி வர முடியுதுன்னா நகரத்தை வச்சு கலந்துருவோம் ஓடி வர மாட்டோம் அது அயந்தாத்தான் அதுக்கு அது எல்லாம் காத்துலாம் அயந்தாத்தான் ஓடி வருவோம் மாதிரி அந்த காத்து உரத்துக்குள்ள ஓடி வந்தோம்னா ஒன்று நை ஒன்று பகல்னா ஒன்று தெரியாது நைட்னா எங்கிட்டு மார்ச்சாக கிடக்கும் வல்லத்தில் இல்லத்தில் பாதிக்கும் அதனால ரொம்ப காத்து மழைன்னா நான் ஆஃப் பண்ணி போட்டு வழியை விட்டுருவோம் இல்லைன்னா நகரத்தை வச்சுருவோம் அது மழை வெறிச்ச புரிஞ்சு திரும்பி ஓடிடுவோம் இப்போ இந்த வத்தத்துள்ள நீங்கள் வந்து வலை வாங்கிட்டு இருக்கீங்களோ இல்லை வலை பாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போ திடீர்னு அடம் மழை அந்த மழையில் என்ன பண்ணுவீங்க எப்படின்னா இங்கே ஒதுங்குறதுக்கு இடம் இருக்காது நம்ம வத்தையை பொறுத்தவரை நாங்கள் வலை வாங்கும்போது மழை வந்தால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது உடம்பு ஹீட்டாக தான் இருக்கு மழை பெய்ய பெய்ய மழை வாங்காமல் சும்மா ஒண்டிக்கிருந்தோம்னா கூதடிக்கு வலை வாங்கியிருக்கும் மழை பெஞ்சால் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் கூதல் தெரியாது ஒன்றும் தெரியாது வலை வாங்காமல் இருந்தால் தான் எங்களுக்கு கூதடிக்கு இந்த தொழில் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தோம் இந்த தொழில் எனக்கு வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாப்புல எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க இப்படியே பாட்டம் பூட்டம் சொல்லி கொடுத்த தொழில் தான் ஏன் இப்போ ஏன் நான் வந்து என் மகனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த தொழில இங்கே அந்த மீன்பிடி கிராமத்தில் மால் கிடையாது பெருசாக தியேட்டர்கள் எதுவும் கிடையாது நிறைய பேர் வீட்டில் டிவியும் கிடையாது கேபிள் அந்த கனெக்ஷன் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களோட தினந்தோறும் பொழுதுபோக்குகள் என்னவாக இருக்கும் என்ன பண்ணுவீங்க உங்களோட மீன்பிடி நேரங்கள் தவிர மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட பொழுதுபோக்குகள் என்னவாக இருக்கும் எங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன இருக்குது வேலை முடிகிறதுக்கு நேரம் ஆகிடும் வலை வேலை பார்த்தோம்னா அதோட நேரம் போயிடுது எங்களுக்கு இல்லையா நான் கடைக்கார வருவோம் கடைக்கார இருந்தால் சீட்டு விளையாடுவாங்க சீட்டு கடையில் கொஞ்சம் நேரம் உட்காந்தோம்னா எங்களுக்கு பொழுதுபோக்கு நேரம் போயிடும் அதான் கடைக்காரையில் உள்ள இது நேரப்போக்குக்கு எதுவுமே கிடையாது இங்கே வலை வேலை பார்த்தோம்னா வலை வேலாக்குறத விட வேலை முடிஞ்சிருக்கும் டயம் போயிடும் இப்போ இந்த திசையில் இந்த காற்று அடிச்சிச்சுன்னா இன்ன மாதிரியான மீன்பாடுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்குல்ல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பெரும்பாலும் கரவாடைக்கு தான் நல்ல தொழில் வரும் கரவாடை அடிச்சிச்சுன்னா தான் தொழில் தண்ணி நல்லா கலக்கேறி நல்ல தொழில் வரும் கச்சானுக்கு தொழில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கரவாடைக்கு தான் நல்ல தொழில் தொழில் எந்த தொழிலுக்குனாலும் வளர்த்துக்குனாலும் சரி லாஞ்சிக்கினாங்க இப்போ நம்மளே நிறைய காற்று சொல்லணும்ல கச்சா கரவாடை குண்டல் இந்த மாதிரி நிறைய காற்றுகள் சொல்லணும்ல அந்த காற்று அது எந்த திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும் அதை பதை பற்றி சொல்லுங்களேன் இப்போ கச்சான்னா கச்சா எப்படி அடிக்கும் அந்த மாதிரி தெற்கு இருந்து வடக்கு வரும் கரவாடைனா வடக்கு இருந்து தெற்கு போகும் தான் கரவாடை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வரீங்கல்ல அந்த மீனுக்கு உரிய விலை கிடைக்குதுன்னு நீங்கள் உரிய விலை கிடைக்காது தான் கிடைச்சாலும் நாங்கள் யாபாட்ட காசு வாங்கியிருக்கிறதுனால நாங்களே நேரடியாக போட்டால் கூட அங்கே டீண்டு போய் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு தெரிய முடியாது யாபாரிட்ட கொடுத்தா தான் வியாபாரி ரெண்டு வியாபாரி அவர் செட் பண்ணி வச்சுருப்பார் அதனால தான் அந்த ரேட்டு கொடுக்குறாரு எங்களுக்கு அது மீனுக்கெல்லாம் ரேட்டு இருக்குது நாங்கள் போய் அலைஞ்சி அங்கே டீண்டு போய் அலைஞ்சி போய் மீன் அந்த ரேட்டுக்கு விற்க முடியாது ஏன்னா இங்கே நாங்கள் போட்டு போனோம்னா அந்த வேலையை பார்க்க முடியாது அதனால தான் நாங்கள் வியாபாரியே கொடுத்துருவோம் நான் ஒரு மீனவன் அப்படின்னு சொல்கிற அந்த அடையாளம் இருக்குல்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ கடலுக்கு போகிற ஆள் கூட மீனவன்னா நம்ம பறவை சமுதாயம் மட்டும்தான் மீனவன் பொறுத்து மாதிரி எல்லா பேருமே இப்போ கடலுக்கு வந்த உடனே தான் எல்லா பேரும் மீனவன் மீனவன் தான் நம்ம பறவை சமுதாயம் மட்டும்தான் மீனவன் சொல்கிற அடையாளத்துக்கு உள்ள கடலுங்கிற வார்த்தையை நீங்கள் நினச்சாலோ இல்லை வேறு யாராவது சொல்லும் போதோ உங்களுக்கு மனசில் தோன்ற வார்த்தைகள் என்ன கடலுங்கிற போது கடல் வந்து ஒரு தெய்வ மாரியாக உள்ளது தான் கடல் அதான் கடலுங்கிறோம் கடலுக்கு போகிறோம்னா ஒரு தெய்வத்தை இது பண்ணுற மாரியாக தான் கடலுக்கு போயிட்டு வர்றது